எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இது கொரோனா காலம் ஊரடங்கு காலம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலம் ஒரு சிறிய நுண்ணுயிரி உலகத்துக்கே பாஸ் பட்டனை அழுத்தி எல்லோரையும் மண்டியிட செய்திருக்கின்றது துயரங்களும் அவலங்களும் நிறைந்த காலமாக இருந்தாலும் இந்த கொரோனா நமக்கு சில மகத்தான பாடங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது அது கற்றுக்கொடுத்த முதல் பாடம் கண்டென்ட்மெண்ட் நிறைய பேர் தொற்று காரணமாக ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க சிலர் மாச்சூரியில் இருக்காங்க சிலர் வெண்டிலேட்டர் உதவியோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஆரோக்கியத்தோடு கண் விழிக்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நினைப்பதே ஒரு மன நிறைவு கொரோனாவுக்கு முன்னால் நம்மளுடைய சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள்லாம் வெளியில் இருந்தன கேசினோஸ் மால்ஸ் தியேட்டர்ஸ் ஸ்டேடியம்ஸ் பார்ட்டிஸ் இந்த மாதிரி வெளியில செல்வது நம்மளுடைய சந்தோஷம் கொண்டாட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அன்றாட வாழ்க்கைக்கான காய்கறியும் மளிகையும் கிடைத்து விட்டாலே அது பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் புலம்பெயர் தொழிலாளர்களும் அன்றாட தினக்கூலிகளும் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும்னு தெரியாம தன்னோ தங்களோட வாழ்விடங்களை நோக்கி மிக கடினமான பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க அந்த பயணங்கள்ல அவங்களுக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் இழந்து சில பேர் சடலங்களோட எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த அவலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொன்ன அந்த கண்ணதாசனின் வரிகளின் உண்மை நமக்கு இப்போ புலப்படுகின்றது வாழ்க்கை ரொம்ப சிறுசு அதுலயும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது வேலை என்பது நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது ஊபர் மாதிரியான கம்பெனிஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் போன் கால்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஊழியர்களை வெளியேற்றுகின்றார்கள் நம்மளுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு என்பது கூட இப்ப முக்கியம் இல்ல நம்மளுக்கு எவ்வளவு ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தியும் இருக்கு அப்படிங்கிறது அத்தியாவசியமானது இந்த மாதிரி வாழ்க்கை பாடங்களை நம்ம இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுல இருந்த நிறைய பிம்பங்களை கொரோனா ஒரே ஸ்ட்ரோக்ல தகர்த்தெறிந்திருக்கின்றது வேலையாட்கள் இல்லாமல் வீடுகள் ஓடாது பீஸா பர்கர் சாப்பிடாம குழந்தைங்க இருக்க மாட்டாங்க டாஸ்மாக மூட முடியாது சீரியர்கள் பார்க்காம நம்மளால இருக்க முடியாது ஆண்கள் வீட்டுல வேலை செய்ய மாட்டார்கள் சில பணிகளை நம்ம வீட்டில இருந்து செய்ய முடியாது இப்படி எல்லாம் இது மாற்றி இருக்கின்றது நம்மளால எல்லா இடத்துலயும் நம்ம முண்டி எடுத்துக்கொண்டு கூட்டமாக தான் செல்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளால க்யூவில் போக முடியும் மட்டும் இல்ல வட்டத்துக்குள்ளேயும் கட்டத்துக்குள்ளேயும் கூட நிக்க முடியும் அப்படின்னு இப்ப புரிஞ்சிருக்கு திருமணங்கள்னா ரெண்டாயிரம் பேர் வந்து சிறப்பாக செஞ்சா கொண்டாட்டம் ஒரு மனிதர் இறந்து விட்டால் கூட நிறைய பேர் வந்தாங்கன்னா அவர் உயர்ந்த மனிதர் இப்படியான கண்ணோட்டம்லாம் இருந்தது விசேஷத்தை இருபது பேர் வச்சு செய்யலாம் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் தூக்குவதற்கு நாலு பேர் போதும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பொதுத்துறை ஊழியர்களை பற்றி ஒரு இலக்காரமான பிம்பம் நம்ம மனசில் உண்டு அவங்களெல்லாம் லஞ்சம் வாங்குறவங்க சோம்பேறிகள் வேலை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த போலீஸ்காரர் தான் நமக்காக சேவை செய்து விட்டு குடும்பத்தை கூட சந்திக்க சந்தர்ப்பம் இல்லாமல் அங்கேயே படுத்து உறங்குவதை நம்ம பார்க்குறோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொரோனா வந்தால் நீங்கள் ஜிஹெச் போங்கன்னு அறிவுறுத்துது ஏர் இண்டியா மாதிரியான பொதுத்துறை நிறுவனம் தான் உலகத்தில் இருக்கிற சிக்கி தவிக்கிற இந்தியர்களெல்லாம் மீட்டு கொண்டு வருது பொதுத்துறையின் மகத்தான சேவையை இப்போ நம்ம பார்க்குறோம் அலுவலகமே கதியாக இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் பெஸ்ட் ஊழியர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ உயிர் வாழ்வதற்கே வீட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையால் எந்த மனிதன் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் சேர்த்து சமாளிக்கின்றானோ அவனே சிறந்த ஊழியர் அப்படின்னு ஒரு புது சட்டம் இப்போ நமக்கு புரிகின்றது இயற்கை நம்மளுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டு இருக்கின்றது நம்ம ஏட்டுக்கல்விக்கு அதிகமாக முத்தி முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு மன உளைச்சல்கள்லையும் கொடுத்துட்டு இருந்தோம் ஐந்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கொரோனா ஒன் டு நைன் ஆல் பாஸ் டென்த்து டுவெல்த் தேர்வுகள் கூட நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வைங்க அப்படின்னு கட்டளை இட்டு கொண்டிருக்கின்றது இயற்கை தம்மை தன்னை மீட்டு எடுப்பதற்கும் தன்னுடைய அந்த தன்னோட இயற்கை தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் பல மில்லியன் ஆண்டுகளாக மனிதன் விலங்குகளையும் விலங்கின் உறைவிடங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் அதனாலதான் இந்த எபோலா கொரோனா மாதிரியான தொற்றுகள்லாம் நமக்கு வந்தது ஆனா இப்போ வந்து கோடி கோடியா செலவழிச்சு ப்ராஜெக்ட் பண்ணி கிளீன் பண்ண முடியாத கங்காவும் யமுனாவும் தூய்மையாக கொண்டிருக்கின்றது வெனிஸோட கென கெனால்ஸில் பறவைகளும் டால்ஃபின்ஸும் வருகின்றனவாம் மத்தியானம் கிளிகளின் ஓசை இங்கே கேட்கின்றது நகரங்கள்ல மயில்களின் நடமாட்டத்தை பார்க்க முடிகின்றது கால் இல்லாத கடற்கரைகளில இந்திய கடற்கரைகளில் நூற்றுக்கணக்கான ஆமைகள் வந்து அறுபது மில்லியன் முட்டைகளை இட்டு பட்டபகலில் இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கின்றது விலங்குகள் தங்களுடைய இடங்களை மீட்டு எடுத்து கொண்டிருக்கின்றன இப்போ கை நம்ம கழுவிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கிருமிகள் எல்லாம் மாயமா மறையுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளாக இயற்கையையும் விலங்குகளையும் கொண்ட அந்த ரத்தக்கரை நம்மளுடைய கைகளில் நிச்சயமாக படைந்திருக்கின்றது அது மறையும் அளவுக்கு நாம் கை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இந்த பூமிங்கிறது மனிதனுக்கானது மட்டுமல்ல அதுக்கு முன்னால இயற்கை இயற்கையும் விலங்குகளும் பல மில்லியன் காலங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தன மனிதன் இங்கே ஒரு கெஸ்ட் இதை சரியா புரிய வைக்கணும்னா ஒரு கதை இருக்கு ஒரு ஜென் குரு இருந்தாரு அவரை சந்திக்க ஒரு ராஜா வந்தார் அவரோட அறையில் வந்து எந்த விதமான ஃபர்னிச்சரும் இல்லாததுனால ஆசனத்துக்காக அந்த ராஜா குருவை பார்த்து கேட்குறாரு இங்க ஃபர்னிச்சர் எதுவும் இல்லையா அப்படின்னு சொன்னார் அந்த குரு வந்து அதற்கு பதிலாக நீங்க ஃபர்னிச்சர் கொண்டு வரலையா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு அதற்கு அந்த ராஜா நான் இங்கே ஒரு கெஸ்ட் அப்படின்னு வலியுறுத்துகிறார் அப்ப அந்த குரு சொன்ன பதில் வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அவர் சொல்றார் நானும் இங்க ஒரு கெஸ்ட் தான் அப்படின்னு சொல்றார் அதுதான் நிதர்சனமான உண்மை மனித குலமே இந்த பூமிக்கு வந்த கெஸ்ட் அதுவும் மிகவும் கடைசியாக வந்த கெஸ்ட் நம்ம ஒரு இடத்துக்கு கெஸ்டா போனா அங்க எப்படி நடந்துப்போம் அங்கே இருக்கிற பூக்களை பறிக்க மாட்டோம் அங்கே இருக்கிற திங்ஸை நாசம் செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் அப்படியா வாழ்ந்திருக்கோம் பல காலமாக நிலம் நீல் நீர் ஆகாயம் காற்று எல்லாவற்றையும் நச்சுப்படுத்தி இருக்கின்றோம் நம்மளுடைய நுகர்வு கலாச்சாரத்தினால ஆலைகளை நிறுவுவதற்காகவும் பிளேன்ஸை ஓட்டுவதற்காகவும் அதை மறந்து நம்ம கெஸ்ட் மனப்பான்மையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இத்தனை அவலங்களுக்கும் நடுவில் இந்த கொரோனா காலத்தில் துளிர்த்திருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மனிதன் மனிதம் என்பதுதான் ஒரு அறுபத்தைந்து வயது அறிவழகன் என்ற ஒரு அறுபத்தைந்து வயது முதியவர் தன்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் இருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக தன்னுடைய ஓட்ட பைசைக்கிள் அவங்கள வச்சு அழுத்திக்கிட்டே ஹாஸ்பிட்டல் மட்டுக்கும் செல் போயிருக்கிறாரு ராசியா என்ற தாய் தன்னுடைய மகன் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாருங்கிறதுக்காக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்கூட்டிலேயே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் பெல்ஜியத்தில் சூசன் அப்படிங்கிற ஒரு தொண்ணூறு வயதான மூதாட்டி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் அவருக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் வைக்க போகும்போது அவர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் இந்த வந்து யாராவது எளிமையான பேஷன்ஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா மரணத்தை தழுவியிருக்கிறார் எத்தனையோ குடும்பங்கள்ல மரணங்கள் இந்த சமயத்துல நக நிகழும் பொழுது சடங்குகளையும் செய்வதற்கும் சடலங்களை எடுப்பதற்கும் ஆள் இல்லாமல் வேற்று மதத்தினர் அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து குடும்பத்தில் அந்த மாதிரி மாற்று இனத்தவர் வந்து அந்த சடலங்களை எடுப்பதற்கு உதவி புரிவத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் மனிதாபிமானத்தின் உச்சம் ஒரு கம்யூனிஸ்ட் சைனாவாக இருக்கலாம் இல்ல கேபிட்டலிஸ்ட் அமெரிக்காவாக இருக்கலாம் இல்ல இஸ்லாமிக் ஈரானா இருக்கலாம் இல்ல ரோமன் கேத்தலிக் இட்டாலியா இருக்கலாம் எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரே பொதுவான பயம் மரணம் எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான நம்பிக்கை விஞ்ஞானம் எல்லோ மத வழிபாட்டு தலங்கள் எல்லாமே மூடி இருக்கிற சமயத்தில் எல்லோரையும் இணைக்கின்ற அந்த ஒரு கயிறு வந்து மனிதாபிமானம் இந்த கிரைசிஸ் ஆர் கஷ்டமான காலகட்டத்தில் தான் சில மகத்தான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள்னு வந்து புலப்படுவ புலப்படும் இப்போ மாணவர்கள் எல்லாருமே நம்மளுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல படிப்பு பாதியில் நிற்குது இல்லை வேலை வாய்ப்புகளை நோக்கி போக முடியலன்னு சோர்வடைய தேவையில்லை ஏன்னா நூறு வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி பிளேக் என்னும் ஆட்கொள்ளி நோய் மனித இனத்தை ஆட்கொண்டது அப்போது எவ்வளவு நாள் லாக்டவுன் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இரண்டு வருட காலம் லாக்டவுன் வந்தது காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் க்ளோஸ்ட் நம்ம நியூட்டன் அதில் மாட்டிக்கொண்டு விட்டார் ஆனால் அந்த லாக்டவுன் பீரியட்ல தான் அவர் அவரோட பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பான கிராவிட்டியவே அவர் கண்டுபிடித்தார் இது எப்படி சாத்தியம் எப்போ மனை மனது அமைதியாக ஆரவாரம் எக்ஸாம் டென்ஷன் வெளியில போற பரபரப்பு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் பொழுது புதிய சிந்தனைகளும் கண்டுபிடிப்புகளும் அதுவரை பார்க்காத வாய்ப்புகளும் அப்போதான் அதுல தோன்றும் சீற்றமில்லாத தெளிவான நீரோடையில் நிலவின் பிம்பம் தெரியும் ஸ்டில் வாட்டர்ஸ் பிஹோல் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த அமைதியான காலகட்டத்தில் வென் யூ கான் அவுட் சைட் ட்ரை டு கோ இன்சைட் உங்களுக்கு உள்ளே இருக்கிற சிந்தனைகளையும் மறைந்திருக்கும் திறமைகளையும் வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கான காலகட்டம் இது நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைன் இல்லாவா மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைன் பேஸை சைனாலேருந்து இந்தியாவுக்கு மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அது நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு கல்ச்சராக மாறுற பட்சத்தில் அதை அந்த சொல்யூஷன்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு டேட்டா செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய துறைகள் இதெல்லாம் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மறைமுக வாய்ப்புகள் இப்போது பத்து பேருக்கு யோகா சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரோ இல்லை ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு மாஸ்டரோ வருவாயை இழக்கலாம் ஆனால் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக அதை எப்படி பத்தாயிரம் பேருக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போதான் அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு வானவில்ல வந்து நமக்கு ஏழு கலர் தான் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வானவில்ல எத்தனை கலர்ஸ் இருக்கு தெரியுமா ஒன் மில்லியன் கலர்ஸ் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கண்களால் சாதாரண நாட்கள்ல பார்க்கவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த வேவ் லெங்க்த்தை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்ணுக்கு இல்லை ஆனால் அந்த சக்தி இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் நம்ம கண்டு புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய வாய்ப்புகளையும் யார் இனம் கண்டு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அசுர பலமும் அசுர வேகமும் இந்த கிரைசிஸ்லேருந்து வெளிவருவதற்கு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழுவதற்கு சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் அப்படி அவங்க வெற்றியாளர்களாக பிரகாசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்